என் முன்னாடி பண்ணுறது வந்து ஒரு சாம்பிள் தான். நீங்கள் உள்ளே வந்து நான்ன்ற பாவத்தை கூர்மையான பார்வையால் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாம்பிள் தான் இது. மற்ற 24 மணி நேரம் உங்களுடைய உயிராக, அந்த உயிரை ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சிகளாக ஒரு அகம்பாவம் இல்லை, நான் என்னும் பாவம் இல்லை. அதை நீங்களே தான் பார்க்க வேண்டும். உங்கள் நான் பாவத்திற்கே அது நன்றாக புத்தியில் தெளிவுமயமாக புலப்பட வேண்டும். நான் என்னும் பாவம்னு ஒரு பாவமே இல்லை, அது தனியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உணர்ச்சி இல்லாமல் அதுக்கு ஒரு உருவம் இல்லாமல் அது இருக்காது. உணர்ச்சி உருவம், உயிர் உருவம், எண்ண உருவம் எல்லாமுமே சூக்குமாங்க. அதனால தான் தனி உயிர்ப்பு கூட பச்சை பொய். இது மெய் உயிரே இல்லை, நம்மளோட உயிர் நானினுடைய பொய் உயிர். இது படுறதுக்குன்னு வந்திருக்குது, இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து வேகம் காமிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. வேகம் அடியோட வேலையே பண்ணது, பிரயோஜனமே இல்லை. சர்ரு சர்ருன்னு யோசிக்கிறது, சர்ரு சர்ருன்னு உணர்ச்சி மயமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே இந்த பார்வை செட் ஆக ஆக கம்ப்ளீட்டாக ஸ்டில்னஸை நோக்கிய ட்ராவல், பியூட்டி. உள்ளே திரும்பியவர்களே பாக்கியம் செய்தவர்கள். உங்களுக்கு என்ன அப்படியே ராயல் கார்பெட் போடப்பட்டிருக்கு, எங்கேயுமே அனாவசியமாக நீங்கள் சுத்தவே வேணாம் பிரபஞ்சத்தில். எல்லாம் குப்பைன்றது நான் எப்போது பார்த்து முடிச்சேன். நடைமுறை வாழ்க்கைக்கு அவலேசம் பொருந்த கூட பொருந்தாது. அதை விட எதாரோ தப்பு தண்டாவே பண்ணலாம், அந்த ஆன்மீகத்துக்கு பொறுத்து கூதல அவ்வளவு கேவலமா இருக்க. பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு உணர்ச்சி வந்துச்சுங்க, அதாவது தண்ணி தாகம் எடுத்தது, காபி குடிக்கிற மாதிரி தண்ணி தாகம் எடுத்துருக்கு. தாகத்தை பார்த்தேன், டக்குன்னு தாகத்தை என்ன பாக்குற, குடி குடிச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. சரி 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 இருங்க. சரி அது மாதிரி அந்த எண்ணம் அங்க வந்து அங்க போய் நான் இது யாருக்கு வருது அப்படின்னா நானு எனக்குன்னு வருது. எனக்குன்னா நிக்குது, நிக்குது இல்ல, நிக்குது இல்ல. நிக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரமும் பண்ணிட்டீங்கல்ல, தண்ணியை குடிச்சிட்டீங்க. எனக்குன்னா அது உடம்பு, கரெக்டா? எனக்கு தான் தாகம், எனக்கு தான் தாகம்ன்றது ஒரு ரியல் ஃபீலிங்க, அதை பண்ணிட்டீங்க. யாருக்கு அங்க அந்த தாகம், தாகம் தணிஞ்சு யார் வந்து தளர்ந்தது? நான் பாவம் இல்லாம போகுது இல்ல. இப்போ தாகம் எடுத்துட்டா ஆமா ஆமா அது வந்து சேஷியேட் ஆயிடுச்சு இல்ல, திருப்திப்படுத்தப்பட்டது இல்ல, தாக தாகத்தினால் திருப்திப்படுத்தப்பட்டது. இது வந்து ஆக்சுவலா வந்து உடம்பு உயிரையும் உடம்பையும் பிடிச்சுக்கிட்டு தான் அது வருது. எல்லாமுமே உயிர் உடம்பு கோசம் தான் வருது. அதுல இது நிஜமாவே உயிர் உடம்பு உணர்ச்சி, தாகம் பசி தாகம் தூக்கம்ன்றதெல்லாம் உடம்பு உணர்ச்சி, புரியுதுங்களா? அதுக்கும் பழக்கப்பட்டிருக்கு நான் பாவம். ஆமா அது அதனால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம நம்ம தூங்க போறோம், வேற ஒண்ணும் இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம அந்த காரியத்தை ஈடுபடுறோம். இப்படியேதான் இன்பம் காமம் மோகம் எல்லாம் கூட வந்து கம்பல்ஷன்ஸ், புரியுதுங்களா? தீர்த்த பிறகுதான் ஒரு உணர்ச்சி கோபம் வந்ததுன்னா பொங்கி வெடிச்சு வெடிச்சு செதறின பிறகுதான் நம்ம வந்து ஐயோ இவ்வளவு நேரம் ஒரு உதிர தாண்டம் ஆட்டோம்னு. ஏன்னா அதுக்கு உணர்ச்சிக்கு அப்படி அடிமையா கிடக்கு நான் பாவம், தெரியுங்களா? நீங்க வந்து இப்படி இப்ப இல்ல அடிமை ஆனது பேர் தான் பிறவி. அடிமையாயி உயிரா உடம்பா உணர்ச்சியா எண்ண ஓட்டமா அதை தணிச்சுக்கிறதா, இதுலயே சூக்குமான விஷயங்கள் எல்லா புலன் இன்பங்கள் மாத்திரம் இல்ல, சகலமும் உயிர் வாழ்க்கை வரைக்கும் அது இல்லாட்டி என்னவோ வந்து அந்த நான் வந்து குறையான குறை வருமா, புரியுதா? உருமோ உருமோ ஒரு 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 ஆசை வந்து அந்த ஆசை ஈடேறலன்னா ருத்ர தாண்டவம் உள்ளுக்குள்ள விதவிதமா எப்படி அதை ஈடுத்திக்கலாம், எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விதவிதமா பண்ணும். இதுதான் அகம்பாவம். அகம்பாவம்ன்றத ஆக்சுவலா அது செல்லு கிடையாது, ஆனா ஃபார்ம்லெஸ்ஸா சித்துனுடைய ஆழ்ந்த வரக்கத்தினுடைய ஸ்வயம் ஜோதியான அறிவை அப்படியே அபகரிச்சு தனியா ஒரு சேம்பர் வழிய உடம்ப பிடிச்சு உயிரை பிடிச்சு அவன் மூலமா இது வாழ்ந்துகிட்டு இருக்கு, அவனை அங்க நெருங்க விடாம வச்சுக்கிட்டு இருக்கு.
இப்படியே சபலங்கள்லயும் உணர்ச்சிகள்லயும் எண்ண ஓட்டங்கள்லயும் அதை பேசுறதுலயும் பட்டிமன்றம் நடத்துலயும் ஊர் ஊரா அலையறதுலயும் எல்லாத்துலயும் இப்படியே போயிட்டு அவ்வளவுதான் சிம்பிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நடக்கிறது எல்லாம் பொய்யா சும்மா, அதாவது நான் பாவான்னு வச்சுக்கிட்டு அதுதான் பண்றேன் அதுதான் பண்றேன் அதுதான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வேத விக்ரமாதித்தன் கதையில வரும் இல்ல அம்புலிமேம் இல்ல, தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் திருப்பி இந்த இத வேதாளத்தை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அது கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சான் அப்படின்னுட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு திருப்பி அத எபிசோட முடிச்சிருவான், திருப்பி பறந்து போயிடும், அவனை விட்டுட்டு போயிடும். அதே போல இது உணர்ச்சிக்கோசம் நம்மள பிடிச்ச பேயுது. அதை கண்டுபிடிக்காம இந்த மனித சமுதாயம் எங்கேயோ சுத்திக்கிட்டு வேலை என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு. டவுன் ரைட் பேயிங்க, உங்க உருவத்துக்கு மேட்சிங்கா இருந்துகிட்டு இருக்குங்க. உங்க உணர்ச்சிகளுக்கு மேட்சிங்கா ஃபேவரபுளா பேசுற மாதிரி பேசி புரியுதுங்களா? உங்க தாகம் தானே, உங்களுடைய மோகம் தானே, உங்களுடைய காமம் தானே, உங்களுடைய ஆசை தானே, உங்களோட பேராசை தானே, இது என்ன தப்பு அப்படி இப்படின்லாம் எல்லாத்துக்கும் ரெண்டு சைடும் பேசும். புரியுதா? ஒரு வக்கீல் வந்து குற்றவாளிக்கும் பேசுவாரு, நிரபராதிக்கு ஆசை கொடுத்தா யாரு கூட பேசுவார்ல. மகா கேவலமா இருந்தது இந்த நண்பாவம். விவசாய கெட்டது, விவேகம்ன்றது கிடையாது. இதுக்கு ஆம்பளை உடம்பு பொம்பளை உடம்புன்னு ஏதோ எல்லா உடம்பும் உடம்பு, அதுக்கு வந்து உடம்பு இல்லாம அந்த உயிரினோட ஆளுமையை தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வடிகாலம் அமைச்சுக்காம அது இருக்காது. அதனாலதான் ஃபில்டப், ஒருத்தரோட வாழ்க்கையும் ஃபில்டப்பு. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி சத்சங்கம் கேட்டு ரொம்ப அதாவது மென்மையாக மென்மையாக போறதுக்கு, அதாவது புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரியணும் அவருடைய விதவிதமான ஷேட்ஸ் எடுக்கிறதெல்லாம் தெரியணும். நீங்க அவரை மறுத்து பாருங்களேன், என்ன சொல்லி பாருங்களேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. தாண்டி தாண்டி ஓடி போயிருக்கேன், ஏறி பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்தி பாத்தி பேசிட்டு இருப்பீங்க.